रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अत्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारफलशेखर योगिवाहान् भक्तां भ्रीरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परान्तुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्सदंसी सतगोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுதிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல்தாய் சடகோ பன் உயிந்தாய் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யான் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓடும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்கிறாயீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுத்ததாரக்ரமாத் யா குர்வன் நிகமாந்தரப்பண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कविताज्जिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठहरिनामानमहं प्रपद्ये பராங்குஷ நாயிக்கையாக நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருக்கோனூர் எம்பெருமான் அனுபவத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் திருக்கோனூர் போய் பெருமானை சேவித்தாள். சேவிக்கும் பொழுது பெருமானை சேவிப்பதை விட திருக்கோனூர் திவ்ய தேசத்துக்கு இவள் போனாள் என்பதையே பெரிய விஷயமாக சொல்லுகிறார். ஏனென்றால் மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கு அவனூர் வினவி என்று சொல்லுகிற மாதிரி திருக்கோளூர் எங்கே இருக்கிறது, திருக்கோளூர் இன்னும் எத்தனை தூரம் இருக்கிறது, இதை திருக்கோளூர் கிட்ட வந்துவிடுமா என்பதாக அதையே பரம பிரயோஜனமாக திருக்கோளூர் போவதையே சீவி சொந்தம் போவது போல பரம பிரயோஜனமாக அதை பற்றியே பேசிக்கொண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டு அக்ரூரர் யாத்திரை போல போயின்னு இருக்க. அக்ரூரர் யாத்திரையில என்ன விசேஷம் அப்படின்னா மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு யாத்திரை பண்ண பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை சேவித்தார் என்பதை விட முக்கியமானது பிருந்தாவனத்துக்கு போக போகிறோம் என்கிற எண்ணமும் பிருந்தாவனத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணமும் அதுவுமே பரம போக்கியமாக அனுபவித்தவர். அந்த மாதிரியாக திருக்கோளூர் போவதையே பரம பிரயோஜனமாக அனுபவித்துக் கொண்டு சின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே, இவள் போகக்கூடிய இவர் புகுந்திருக்கும் ஊர் திருக்கோளூர் தான் என்பதை தீர்மானமாக நிச்சயிக்கிறாள் அவருடைய தாயார்.
இன்னும் சோறு பருகுநீர் பின்னும் வெற்றிலை என்று சொல்லும்படியாக தாரக போஷக போக்கியம் எல்லாம் எம்பெருமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நாயகியானவர் வேறு எங்கே போயிருப்பாள்? திருக்கோளூர் தவிர வேறு இடத்துக்கு போயிருக்க மாட்டாளே என்பதாக சொல்லுகிறார். இரண்டாவது பாசம், ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் சார்களுமே பிதற்ற கற்புவானிடரே சேரும் நல்வளம் சேர்படன திருக்கோளூர்கே போரும் கொள் உரையீர் கொடியேன் கொடி பூவைகளே. அந்த நாயகியுடைய பூவைகள் அப்படின்னா அவளுடைய நீரைக்காக அவள் வைத்திருக்கக்கூடிய கிளி முதலான பட்சிகள், அந்த அவற்றை பார்த்து தாயாரானவர் கேட்கிறார், திருத்தாயார் கேட்கிறார், இந்த நாயகி எப்பொழுதுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய தார்கள் அவனுடைய மாலைகள் அவனுடைய ஆபரணங்கள் அவனுடைய ஆயுதங்கள் இதையே எப்பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார், கதறிக்கொண்டே இருக்கிறார். அதனாலே இந்த ஊரும் இந்த நாடும் ஏன் இந்த உலகமும் கூட இந்த நாயகியை போல அவனுடைய பேருமே அவனுடைய ஆபரணங்களையே அவனுடைய ஆயுதங்களையே பிதற்றிக் கொண்டு இருப்பதாக ஆகிறது. நாடும் உலகமும் தன்னை போதே சொல்லி கூப்பிடும்படியாக அந்த அளவு இவள் கூப்பிடுகிறாள். அவள் இப்பொழுது பெண்களுக்கான மரியாதை வியவஸ்தை எல்லாவற்றையும் கடந்து போய் ஆச்சரியமாக நல்ல சமிருத்தியோடு இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு போய் சேர்கிறாள். போருங்கொள் உரியீர், அப்போது சாரிகைகளே, அந்த என்னுடைய பெண்ணனுடைய கிளிகளே, இவள் திருப்பி வருவாளோ, என் பெண் பிள்ளையானவள் மறுபடியும் வருவாரோ, இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அவள் என்ன சொல்லிவிட்டு போனாள் அதை சொல்லுங்கள், அதை கேட்டுக்கொண்டாவது நான் சிறந்து தரித்திருக்கிறேன் என்பதாக தாயார் அருள் செய்கிறார். ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் சாறுகளுமே சிதற்ற அப்படிங்கிறார். ஊரும் நாடும் உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக சொல்றாரு. ஊர்னா இவள் இருக்கிற ஊர், நாடுனா ஊருக்கு மேல பெருசாக இருக்கக்கூடிய நம்ம பாரத தேசம் சொல்றோமே அந்த மாதிரியா, உலகம் அப்படின்னா உலகம் மொத்தமுமே எல்லாமே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறதா கேட்டால், இவள் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறபடியாலே இவள் எப்பொழுதுமே தனக்கு இருக்கக்கூடிய பிரேமத்தினாலே எம்பெருமானுடைய பேரையும் எம்பெருமானுடைய தாரையும் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். பேர்னா திருநாமம், தார் அப்படின்னா மாலைகள், பேரும் தாறுகளுமே பிதற்ற, இதை நம்ம ஒரு உபலட்சணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்பெருமானுடைய திருநாமம், எம்பெருமானுடைய திவ்ய மாலைகள், எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் முதலான எல்லாமே இவள் எப்போதுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். தங்க சக்கரம் என்னும் என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஆயுதங்களையும் திருவாபரணங்களையும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை போல ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் அதையே சொல்லுகிறார்கள் தன்னை போல அப்படின்னு நினைக்கிறாளாம். இவள் நினைக்கிறாள் மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறாள். ஏன்னா ஒரு ஒருத்தி இருக்காள் இல்லையா, அவருடைய மனசு அப்படி இருக்கும்போது ஊர்ல எல்லாருமே அதையே சொல்லுவதாக தோன்றும், அவர்களும் அதையே சொல்லுவதாக ஆவார்கள். ஒரு பெண் இருக்கிறார், பகவான் நாமாவே சொல்லிக் கொண்டிருக்காள், பெருமாள் பெருமாள்னு கோயிலுக்கு போய் பெருமாளுக்கும் பெருமாள் சேர்த்து போறேன் அப்படின்னு ஒரே ஊர்ல இருக்கோம் நாலு பேர் என்ன சொல்லுவார், இந்த பெண்ணு எப்பொழுதுமே பெருமாள் பெருமாள் பெருமாளே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு, இவர் பெருமாள் சேர்க்க போகிறாள் அப்படின்வா, போயாத எப்போதும் பெருமாள் பெருமாள் பெருமாளே கதையின் கிடைக்கிறியே என்று சொல்லும் போது இவர்களும் திரும்பி திரும்பி பெருமாள் பெருமாள் அதையே சொல்லுகிறார்கள் இல்லையா. ஒருவர் சொல்லும் போது அதை திருப்பி சொல்லும்போது அவள் ஒன்றுக்கு நாலு தரம் சொல்றான், இவள் ஒரு தரம் தான் சொல்லியிருப்பாள், ஆனால் இவளை பழிப்பதற்கோ இல்லை இவளை போற்றுவதற்கோ இதை சொல்லுவவர்கள்லாம் திருப்பி திருப்பி அதை சொல்லுகிறார்கள். அப்புறம் இவள் ஊருக்கு இவள் எங்கேயாவது நடந்து போனால் கோயிலுக்கு போறாள் அப்படின்னு அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். இவர்களுடைய பிரவிற்த்தியெல்லாம் எம்பெருமானை நினைவுபடுத்துவதாக அவர்களுக்கு ஆகிவிடும். கடைசியில் அவர்களுடைய பேச்செல்லாம் இவளை பற்றிய பேச்செல்லாம் பெருமாளை பற்றிய பேச்சாக ஆகிவிடும். கடைசியில் ஊர்ல இருக்கா எல்லாரும் பெருமாளை பற்றி தான் பேசுகிறார், ஏன்னா இவளை பற்றி பேசுறபடினால. அது மட்டுமல்ல, இவளுடைய அபிநிவேசத்தினாலே எல்லாருமே பெருமாளை பற்றி பேசுவதாகவே இவளுக்கு தோன்றுகிறதான். எதை பேசினாலுமே எம்பெருமானை பற்றி பேசுவதாக தெரிகிறது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக அடுத்த பாசத்தில் வரக்கூடும், அங்கேயே நம்ம அழகா பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டான்னா, கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றைக்கும்
அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிற மாதிரி கீசு கீசு என்ற எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்ற மாதிரி எல்லாமே பட்சிகள் உட்பட இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே எம்பெருமான் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பதாக இவளுக்கு தோன்றுகிறதாம். எப்பவுமே இந்த பிரதித்வனி அப்படின்னு ஒண்ணு உண்டு, எதிரொலி. நாம் என்ன பேசுகிறோமோ அது நமக்கு எதிரொலியாக கேட்கும். அது பேச்சில மாத்திரம் இல்ல, நினைவுல கூட உண்டுங்கிறார். நாம் என்ன அப்படி தீவிரமா நினைக்கிறோமோ அப்போ மற்றவர்கள் மூலமும் அதே நினைவு தான் நமக்கு வரும், அவர்களும் அதே நினைப்பதாகத்தான் நமக்கு தோன்றும். அவர் எல்லா இடத்துலையும் அதுவே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோன்றும். இது பிரதித்வனி எதிரொலி மாதிரி இதனுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். பரவோபிநேதுகு அப்படிங்கிற எம் பிரவிரகந்த மனுபேதம் உபேத கிருத்தியம் வைபாயுனோ விரகதாதரா ஜுகாவா புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேதுகு. காட்டுல போய் வியாசர் ஒரு சமயம் தன்னுடைய புத்திரனை கூப்பிட்டு புத்திரான கத்தினாராம். அவருடைய புத்தரை தேடிட்டு போற சுகர் வந்து முன்னாடி போயிருக்காரு. வியாசருடைய புத்திர சுகருக்காக சுகரை தேடிட்டு போற, ஆனா இவர்கிட்ட தப்பிச்சுட்டு போற புத்திரங்கிற சுகாச்சாரியர். இவர் வந்து சில விஷயங்கள் உபதேசம் பண்றதுக்குதான் கூப்பிடுறார். அவர் வந்து இந்த உபதேசத்தையெல்லாம் தாண்டி இருக்கிறவர். பொதுவாக தகப்பனாரா இருக்கிறவர் புத்திரனை பார்த்து புத்திரா புத்திரான்னு கத்துவார்கள். நான் உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா புத்திரர்கள்லாம் எப்படியாவது தமக்கு தகப்பனாரை ஏமாத்திட்டு ஓடுவார்கள். இப்படி பார்த்துருக்க முடியும், ஏன்னா இவர்கிட்ட கேட்க வேண்டாம். இங்கே அதே மாதிரி கதை தான், ஆனா விஷயம் வேற. யாசர் சொல்ற பாகவதத்துக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பகவத் குணநிஷ்டராக அவர் ஆச்சரியமாக இருக்கார். சுக்காச்சாரியர் ஏகாந்த வாசத்தை விரும்புகிறார், அதனால காட்டுக்கு போயிட்டார். ஆனா கூட ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லணும் யாசர் கூட்டாருங்கிறதாக ஒரு ஐதிஹியம் இருக்கு. பாகவத ஸ்ரீம் இருக்கு, மகாபாரதத்திலையும் இருக்கு. தரவோ பிநேதுகு, அப்போ மரங்களாமும் புத்திர புத்திரன் கூட்டலாம். இவர் யாசர் புத்திரன் கத்துற இப்ப காட்டுல இருக்கிற வனங்கள் மொத்தமும் பிரதித்வனியா புத்திரா புத்திர அப்படின்னு அதுவும் கூப்பிடலாம். இது பிரதித்வனியா கூப்பிடுறது மாத்திரம் இல்ல, யாசரோ இல்லையோ யாசர் கூப்பிடுறதை பொறுக்காமல் அதுங்களும் கூப்பிடுறது என்பதாக ஒரு அர்த்தமும் சொல்லுவான். அந்த மாதிரியாக ஊரும் நாடும் மொத்தமுமே எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லும்படியாக இவள் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தாறுகளுமே பிதற்ற, அதாவது அவனுடைய கல்யாண குணங்களையும் திவ்ய சின்னங்களையும் பேர் அப்படின்னு சொல்லச்ச கல்யாண குணங்கள்னு அர்த்தம் சொல்ற, தார் அப்படின்னு சொல்லச்ச திவ்ய சின்னங்கள்னு அர்த்தம் சொல்றதா. பேர்னா திருநாமம் தானே, அப்ப திருநாமத்தை சொன்னு சொல்லணும். ஏன் கல்யாண குணங்கள் சொல்றாரு அப்படின்னா எம்பெருமானுடைய திருநாமங்கள் எல்லாமே வெறும் திருநாமம் இல்லை, எல்லாமே குணங்கள்னாலே வரக்கூடிய திருநாமங்கள். அதாவது நமக்கு வச்சிருக்கிற பெயர் போல இல்லை, நமக்கெல்லாம் பெயர் எதுக்கு வைக்கிறானோ ஒரு சங்கேதம், அந்த பெயர் வச்சு அவனை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கேதமாக வைக்கிறதே தவிர அந்த பெயருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாருடைய பெயரும் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய திருநாமங்கிறது எப்படின்னு கேட்டானா எல்லாமே வெறும் சங்கேதம் இல்லை, மொத்தமுமே குணமா குணங்களை சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களை விட்டு அந்த திருநாமங்கள் யானி நாமானி கௌணானி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்ற கௌனம்னா குணங்களை விட்டு வந்த திருநாமங்கள். அதனால எம்பெருமானுடைய பெயரை சொல்லுகிறாள் அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை சொல்லுகிறாள் அப்படின்னு தான் அர்த்தம். அது மாதிரி எம்பெருமானுடைய தார் அப்படின்னா மாலைகளை சொல்லுகிறாள், மாலை மாத்திரம் இல்லை உபலட்சணமாக திவ்ய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறாள் அப்படின்னு அர்த்தமாச்சு. திவ்ய ஆபரணங்கள்னு அதுவும் வச்சுக்கணும், என்னன்னா சங்கர்ணம் சக்கரம் என்னும் துழா என்னும் இங்கனே சொல்லும் இராப்புகள் என் செய்கேன் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாரு இல்லையா, அது மாதிரி சங்கு சக்கரம் திருத்துழான்னு இதையே சொல்லிட்டு இருக்கு, இராப்புகளும் இதையே சொல்லிட்டு இருக்கா நான் என் செய்கேன் அப்படின்னு அங்கேயும் தாயார் பார்க்கணும் இருக்கு. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுடைய பேரும் தாறுகளுமே இவள் பிதற்ற ஊரெல்லாமே அதை பிதற்றும்படியாக இவள் பிதற்றுகிறான். பிதற்ற பிதற்றான என்ன அர்த்தம் கேட்டா ஏதோ கிரமமாக உட்காந்து சாசனம் பாராயணம் பண்ற மாதிரி திருநாமத்தை சொல்லல, வாயில வந்து திருநாமத்தை அவர் பாட்டை பிதற்றி கொண்டே இருக்கிறார். அவன் மனசுல என்ன தோணுதோ வாயில என்ன வந்ததோ அதையே அக்கிரமமாக, அக்கிரமம்னா என்ன, கிரமம் இல்லாமல் வரிசை இல்லாமல் எம்பெருமான் கிட்ட தன்னை வசம் இழந்தவளானபடினாலே பிதற்றி கொண்டிருக்கிறார். ஒழுங்காக உட்காந்து சாசனம் பாராயணம் பண்றாள் அப்படின்னும் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் வரிசையாக ஆரம்பித்து கிரீட்டாய முகுடாதிபதியே நமஹா
அப்படின்னு ஆரம்பித்து ஆபரணங்கள்லாம் சொல்றான். அப்படிலாம் கிடையாது, பிதற்றுகிறார். பேரும் தாறுகளுமே பிதற்றான் கற்புவான் இடதி அப்படின்னு. இவள் ஆர்த்த ஸ்வரத்தை கேட்டு ஊரும் நாடமுறகும் தன்னை போல் அத்தியந்த மோசன்னமாய் கொண்டு அத்திருநாமங்களையும் திவ்ய சின்னங்களையுமே சொல்லி கூப்பிடும்படியாக கூப்பிடுகிற இவள் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு எல்லாருமே இதை சொல்லும்படியாக இவள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வசனம் பொருத்த மாட்டாமையாலே உரதிக்கிரமமான தன்னுடைய ஸ்திரீத்வத்தை திரணவன் மன்யமானையாக கொண்டு கற்புவான் இடறி அப்படின்னார். வான் போல இருக்கக்கூடிய கற்பு, அளவில்லாததான கற்பு, கற்புனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணம், நல்ல பண்பு, அதை இடறி அந்த மரியாதை, மரியாதைனா எல்லை, அந்த எல்லைக்கோட்டை தாண்டினாள். ஏன்னா தாய் எல்லாரையும் விட்டு, தாயார் எல்லாரையும் விட்டு விட்டு அவர் திருக்கோளூருக்கு கிளம்புகிறார் இல்லையா, அதனால கற்புவான் இடறி என்பதாக சாதிக்கிறார். சேரும் நல் வளம் சேர் பழன திருக்கோளூர் சேர், நல்ல கழனிகள் பழன திருக்கோளூர், பழனம் என்றால் வயல்கள், அந்த வயல்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நல் வளம் சேர், நல்ல சம்பத்துகள் ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல வயல்வெளிகளை உடையதான திருக்கோளூர் அப்படின்னு அர்த்தம். அந்த திருக்கோளூர்க்கே போகும் கொள்ளுரையீர், அந்த திருக்கோளூர்க்கே போகும், அந்த ஊருக்கே போகாது. அப்போ போரும் கொள் அப்படின்னார், சேரும் திருக்கோளூர்க்கே சேரும் அப்படின்னு வச்சுக்கணும். திருக்கோளூர்க்கே போறாளே, அப்ப வேற எதுவும் உத்தேசம் இல்லை, அதுவே பரம உத்தேசமா, அந்த திருக்கோளூரிலேயே போறாளே அவள், போரும் கொள் முறையில் திரும்பி வருவாளோ அப்படின்னா கேட்கிறார். யாரு? கொடியேன் கொடி பூவைகளே, தாயார் சொல்கிறார், நான் கொடியேன், நான் கொடிய பாவங்களை உடையவள், என்னுடைய கொடியாக இருக்கிறவள் என்னுடைய பெண், அவள் அவளுடைய பூவைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், அதனால் நீங்கள் சொல்லுங்கள், போரும் கொள் அவள் திரும்பி வருவாளோ உரையில் சொல்லுங்கள் அப்படின்னு. திரும்பி வருவாளோ என்று சொன்னபடினாலே சந்தேகம் இருக்கும் தெரியும், என்கிட்ட வரலாம் வராமையும் இருக்கலாம். அழகா பிள்ளான் சாதிக்கிறார், என்னுடைய பெண் பிள்ளை உங்களை நினைத்தாகிலும் ஒரு கால் வருமே என்று அவருடைய பூவைகளை கேட்கிறாள் அப்படின்னு. இப்போனுக்கு போனாள்னு போன பாட்டிலே வந்து தீர்மானமாக சொன்னார். இப்போ இப்போ என்ன சந்தேகம் அப்படிங்கிட்டா, போனாங்கிறது சந்தேகம் இல்லை, போன பாட்டில் சின்னம்னு சொன்னார், சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, என்னுடைய பெண்ணானவள் போயிருக்கிற ஊர் திருக்கோளூர் தான் இது நிச்சயம் அப்படின்னார். இது சந்தேகம் இல்லைனார். இப்போ என்ன சந்தேகம்னா, போனாங்கிறது சந்தேகம் இல்லை, திரும்பி வருவாளோங்கிறது சந்தேகம், அதனால் பூவைகளை கேட்கிறாள், என் பெண்ணானவள் என்னிடம் எதுவும் சொல்லாமல் போய்விட்டார், ஆனால் உங்களிடம் எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டாளே, நீங்கள் மிகவும் வேண்டியவர்களாயிற்று, அப்போ உங்களிடம் ஏதாவது சொன்னாளா, தீண்டி வருவதை பற்றி ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்கிறார் தாயார். என்னுடைய பெண் பிள்ளை உங்களை நினைத்தாலும் ஒரு கால், என்னை நினைத்தால் அவள் வரமாட்டாள், ஆனால் உங்களை நினைத்தால் அவள் ஒரு கால் திரும்பி வரக்கூடும் அப்படின்னு சாக்ராசமை அழகா சொல்றார். சொல்லுங்கள் அவள் தன் போக்கு வரத்து, எனக்கு எந்தோ சொல்லலாவது உங்களுக்கெல்லாம் சொல்லி போவளே, அதனால் அவள் வருவாள் வாராள் என்கிறத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேணும், பாவியான நான் இருக்கையாலே வாராதுரியவும் சம்பாவிதம், நீங்கள் இருக்கையாலே வரவும் சம்பாவிதம், அதில் அவள் சொல்லி போனதை சொல்லுங்கள். என்ன கொடியேன்னு சொல்றாள், கொடியன்னா பாவியேன்னு அர்த்தம், அதோ கொடிய பாவம் உடையவள் என்பதாக அர்த்தம். தாயார் தன்னை சொல்லுகிறாள், கொடிய பாவம் உடையவள் நான், ஏனென்றால் அவளோடு சேர்ந்து இருக்க கொடுக்கவில்லை, என்னை விட்டு விட்டு ஓடிவிட்டால் அவளோ கொடி, கொடினா கொடி போல அத்தியந்த மிருதுவானவள், அப்போ கொடி போல சுகுமாரமாக இருக்கக்கூடியவள் என்னை பிரிந்து போய் போய்விட்டாலே நான் அவளை பிரிந்து துக்கத்திலே கட்டப்படுகிறேனே, அந்த துக்கத்தை உடைய நான் தானே பாவம் பண்ணினவள், அப்படிப்பட்ட பாவம் பண்ணின என்னை பார்த்து அவள் வர வேண்டாம், ஆனால் உங்களை பார்த்து வரலாமே, ஓ வருகிறாளா இல்லையா, உங்களிடம் என்ன சொல்லிவிட்டு போனால் அதை எனக்கு சொல்லி என் உயிரை தரிசிக்க வேணும் என்பதாக அவருடைய பூவைகளை கேட்கிறாள். அதே தாயாரானவர் அந்த நாயகியினுடைய பூவைகளை கேட்கிறார் என்பதாக இந்த பாசுரம். அடுத்த பாசுரம், பூவை பைங்கிளிகள் பந்து தோதை பூம்புத்தில்கள்
யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியிடும் என் பாவை போயினி தன் பழன திருக்கோளூர்க்கே கோவை வாய் துடிப்ப மழை கண்ணுடு என் செய்யுங்கொலோ. இந்த பூவைகள், பைக்கிளிகள், பந்துகள், தூதுகள் அதாவது தூத உபகரணங்கள், பூ இருக்கக்கூடிய பெட்டிகள், இவை எல்லாமே இவளை பொறுத்தவரை திருமால் தான், எம்பெருமான் தான். எம்பெருமானிடம் எந்த ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை இந்த வஸ்துக்களிடம் பெறக்கூடியவள் இவள். இப்பொழுது எம்பெருமானை நினைத்து அவனை பார்க்க முடியாதபடியினாலேயே எம்பெருமானுடைய திருநாமங்களே சொல்லி கூவிக்கொண்டு என் பாவையானவள் அப்படியே குளிர்ந்த வயல்வெளிகளையுடைய திருக்கோளூருக்கு போகிறாளே, அங்கே போய் இவளுடைய கோவை வாய் துடிக்கும்படி கண்ணிலே நீரும் அழுகியுமாக நிற்குமா, அல்லது தன்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படி எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்குமோ என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். எம்பெருமான் இவள் திருக்கோளூர் போகும்போது இவளை தன்னுடைய கடாட்சங்களினாலேயும் தன்னுடைய ஆலாபாதிகளாலும் அதாவது வார்த்தைகளினாலும் இவளை குளிரச் செய்து இவளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பானா, அல்லது அங்கேயும் எம்பெருமானை காணாமல் எம்பெருமானோடு சம்ஸ்லேஷம் இல்லாமல் இவள் கண்ணீரும் கவலையுமாக நிற்பாளா தெரியவில்லையே என்பது அது கொண்டே இருப்பாளா தெரியவில்லை என்பது இந்த பாத்திரத்தினுடைய தாற்பயம். முன்ன போன பாட்டுல பூவை சொன்ன மாதிரி இங்கேயும் பூவை பைங்கிளிகள்னு ஆரம்பிக்கிற கிளியிலேயே பைங்கிளின்னு ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு பட்சி தான் பூவை அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட கிளி ஜாதியை சேர்ந்த பட்சி. அப்போ பூவை பைங்கிளி பந்து தூதை பூம்புட்டில்னு இங்க வச்சிருக்க, இவை எல்லாமே இவளுடைய நீல உபகரணங்களாம். இவள் லீலைக்காக வைத்திருக்கக்கூடிய விளையாட்டு சாமான்கள் போல இவளுக்கு பொழுதுபோக்குக்காக இதையெல்லாம் வைத்திருக்கிறாள். பந்துகள் தெரியும், பூவைகள் பைங்கிரிகள் தெரியும், தூதைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது தூத உபகரணங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பூம்புட்டில்கள்னா பூ வைக்கக்கூடிய பெட்டிகள் என்பதாக இருக்கு. இந்த மாதிரி சில பெட்டிகள் இதெல்லாம் வைத்திருப்பார்கள் இல்லையா. இது எல்லாமே எல்லாம் திருமால், யாவையும் திருமால், இது இவளுக்கு அப்படின்னு வைத்துக் கொள்ளணும். இவளுக்கு எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் தான் இந்த உபகரணங்கள் உட்பட எல்லாம் எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இவளுடைய லீலா ரசம் அப்படிங்கிறதும் எம்பெருமானை சேவிப்பதும் ரெண்டு உங்களுக்கு ஒன்னா எல்லாமே. இந்த லீலோபகரணங்களை கண்டால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா, சியப்படியை கண்டு அனுபவித்தேன் என்று மனோரசமாக இருக்கும். அழகா ஒண்ணு சொல்ற பிள்ளான்னு சொல்றன்னா, லீலார்த்தமாக கொண்டு வந்த சுகசாரியாதி லீலோபகரணங்களை கண்டால் வரும் லீலாரசமும் தனக்கு பிராட்டியோடே ரமமானான எம்பெருமானை காணும் அதுவே ஆகையால் அப்படின்னு சொல்ற எல்லாம் திருமால் தான் அப்படின்னா, எம்பெருமானை சேவிப்பதும் இவற்றை பார்ப்பதும் எல்லாம் ஒண்ணுதான். இவளுக்கு இந்த லீலாரசம் போல அந்த எம்பெருமானை சேவிப்பதும் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப நாங்க இங்க என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, பொதுவா மேலோட்டமா அர்த்தம் பார்க்கும்போது என்ன தோன்றது இந்த பாக்குறதுக்குன்னா, பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்பெட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும் அப்படின்னு அர்த்தம் தோணும். ஆனா இது இந்த அர்த்தம் சரி வராதுங்கிறா வியாக்கியானங்கள்ல எல்லாத்தையும். ஏன்னு கேட்டான்னா, பந்து பூம்புட்டில் இதெல்லாம் போய் திருமால் திருநாமங்களே கூவி எழும் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் அச்சேதனம் வச்சுப்ப, அதேவர வஸ்துக்கள்லாம் போய் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லும்னா ஒத்தாது. ஏதோ பூவை பைங்கிளிகள் சொல்லும் அப்படின்னா ஒத்தும். போன பாட்டுல ஊரும் நாடும் உலகமும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லிட்டு இப்ப சொன்ன மாதிரி, இங்கேயும் பூவைகளும் பைங்கிளிகளும் சொல்லிட்டு எம்பெருமான் திருநாமத்தை அப்படின்னு சொன்னா ஓரளவு பரவாயில்லை. ஆனால் சேதன வஸ்துக்களோடு கூட அச்சேதன வஸ்துக்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு இங்க. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டானா, பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புத்தீர்கள் யாவையும் திருமால் அப்படின்னு வாக்கியம் முடிச்சுடும். இவளுக்குன்னு வச்சுக்கணும், இவளுக்கு எல்லாமே எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம்.
எம்பெருமானை அனுபவிப்பதோ பாதி அனுபவிப்பதற்கு சமானமாக இவற்றையும் அவள் வைத்துக் கொண்டிருக்காள். உண்மையில மனசு முழுக்க எம்பெருமானுக்கான் வச்சுக்கோங்க. ஸோ அவள் விளையாட்டு எல்லாமே கூட எம்பெருமானை பற்றிய விளையாட்டாக தான் இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் பெருமானை வைத்துக் கொண்டு விளையாடும் இல்லையா? அது மாதிரி பஞ்சகாயனோ பாலகா அப்படின்னு வரும் ஸ்ரீமத் பாகவதத்துல. 5 வயசு பையனா இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அம்மா கூட்டாங்க, சாப்பிட வரமாட்டாங்க. புத்தவர்னு ஒருத்தர் என்ன கேட்டா கிருஷ்ணர் பொம்மை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்க. அந்த விளையாட்டு முடிஞ்ச அப்புறமா அதற்கு சாப்பாடு தெரியாது, பசி தெரியாது, தாகம் தெரியாது. குழந்தைகள்லாம் திருமாலை வச்சுன்னு விளையாடுற மாதிரி இந்த மாதிரி விளையாடி கொண்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரீதியில அந்த குழந்தைகளுக்கு கோயில்ல என்ன பகவத் அனுபவமோ அதே அனுபவத்தை ஆற்றுல இருக்கக்கூடிய தன்னுடைய லீலோபகரணங்களுக்கு குழந்தைகளாலே கொடுக்க முடியும். நம்மளால முடியாது, நமக்கு கஷ்டம் அது. சின்ன குழந்தைகள் வேலையும்போது பார்த்தாதான் அதனுடைய சுவாரஸ்யம் நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லாத கையில ஏதோ சின்னதா ஒன்று வச்சுன்னு அதுதான் சடாரி என்பதாகவும், ஒன்றும் இல்லாத ஏதோ தீர்த்தம் கொடுத்து, ஒன்றும் இல்லாத ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று கொடுத்து இதுதான் பெருமாளுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி கல்கண்டோ இல்லை சின்ன உழந்த திராட்சியோ இதெல்லாம் கொடுத்து பெருமாளுடைய பிரசாதம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக இருக்கும்போது அந்த குழந்தைகள் அந்த இடத்துலயே பெருமாளையே அனுபவிக்கிறது அப்படிங்கிற தவிர வேற என்ன? இந்த மாதிரி பெருமாளை கூட பெரியவா அனுபவிக்க முடியாது, ஆனா குழந்தைகள் அந்த இடத்துல பெருமாளை அனுபவிக்கும். அதனாலதான் சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தில் ஒரு அதிர்ச்சியம் சொல்லும் போது ராமானுஜர் அப்படி ஸ்ரீரங்கத்துல அந்த பக்கமாக இருந்து கொண்டிருந்த போது குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காலாம். அதனால ராமானுஜர் வரத பார்த்து ஜீயரே பெருமாள் பிரசாதம் அப்படின்னு சொல்ல உடனே கீழே வந்து செய்து வாங்கிட்டார் என்பதாக. குழந்தைகளுடைய விளையாட்டு தானே, ஆனா ஜீரே பெருமாள் பிரசாதம் அப்படின்னா ஏன் கீழே வந்து தண்ட சொர்க்கத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னா உண்மையில அவர்களுடைய பாவத்துல பெருமாள் அங்க இருக்க. அது பெருமாள் கிட்ட கூட அவங்க பெருமாளை பார்க்க முடியாது, ஆனால் அந்த லீல உபகரணங்கள்ல பெருமாளை பார்ப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த நாயகியானவளும் அதே நிலையில இருக்க, எப்பவுமே எம்பெருமான் நினைவிலேயே இருக்கிறபடினால இவளுக்கு இந்த லீல உபகரணமும் திருமாலை அனுபவிக்கக்கூடிய உபகரணமும் ரெண்டும் ஒண்ணுதான். இவருக்கு இவருக்கு வித்தியாசம் கிடையாதாம். எல்லாமே திருமணங்களாக இருக்கிறார். பிராட்டியோடே ரமமான எம்பெருமானை காணுமதுவே ஆகையால் அப்படின்னு சொல்றாருங்க பிள்ளான். ஏன்னா திருமால் அப்படின்னு சொல்லும், அதாவது வெறும் பெருமாளை சேவிக்கிறது இல்ல, பெருமாளுக்கு 5000 சேர்த்து உற்சவம் பண்ற மாதிரியாக விசேஷம் எல்லாமே திருமால் திருநாமங்கள். இந்த பாசகத்திலிருந்து ஆரம்பித்து திருமால் திருமால்னு 2-3 பாசத்துல வரப்போகுது. அது சுவாமி தேசிகனும் தாற்பரிய சந்திரி இதுல அரத்னாவளியில காமிக்கிற திருமால் அப்படின்னு சொல்றபடினாலே பகவத் அனுபவத்தை காட்டிலும் திவ்ய தம்பதிகளுடைய அனுபவம் அப்படிங்கிறது தானே நமக்கு பரம போக்கியமாக இருக்கு. திவ்ய தம்பதிகளே பிராப்தியா, திவ்ய தம்பதிகளே பிராபக அப்படின்னா இருக்கு. அந்த மாதிரி உதயநாச்சிமாரோட தான் திருமண பொறுப்பாடெல்லாம் நடக்கும் முக்காவாசி ஊர்ல. அந்த மாதிரியாக இவை யாவுமே திருமால் அப்படின்னு அதே நினைத்து கொண்டிருக்கிறாளா? ஓயாமல் பெருமாள் நினைவே இருக்கா? அப்ப பெருமாளை நினைத்து கூப்பிடுகிறாள், பெருமாளை அடைய வேணும் அப்படின்னு கூப்பிடுகிறாள். ஆனால் எம்பெருமான் வராதபடியினாலே அவன் திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டு அவனை நினைத்து காணப்பெறாமையால் எப்பவுமே அவனையே நினைக்கின்றான், ஆனா அவன் வரல. இப்ப காணப்பெறாமையாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள் என்பதாக அர்த்தம். இந்த நீலோபகரணங்களை கண்டால் இவளுக்கு அகட்சியமாய் இவை எல்லாத்தாலும் வரும் ரகமெல்லாம் சிரியப்பதியை கண்டு அனுபவிக்கேன் என்று மனோரதமாய் இருக்கும் இவளுக்கு என்றபடி அப்படின்னு. இது ஒரு விதமான அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, இந்த நீலோபகரணங்கள் எல்லாம் பார்த்தால் இவளுக்கு அதெல்லாம் தாங்க முடியல. அதனால எத்தனை நீலோபகரணத்தாலே என்னென்ன ரசம் வருமோ இது எல்லாம் பகவத் அனுபவத்துல அடங்கி இருக்கு. முன்னாடி சொன்னது இப்ப சொன்னது சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது என்ன கேட்டானா, எந்த லீலையை வச்சு நம்ம அனுபவித்தாலும் அதுல எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்னு இருக்கு முதல்ல சொன்னது. இப்ப சொல்றது என்ன கேட்டேன், இந்த லீலோபகரணங்கள்லாம் ஒண்ணும் வேண்டாம், இதுக்கெல்லாம் மேல பெரிய ஒரு அனுபவங்கிறது பகவத் அனுபவத்துல இருக்கு என்பதாக. இதையெல்லாம் உதறி செல்லவிட்டு பகவத் அனுபவத்திலே இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதுவும் எப்படி கேட்டானா, சாதாரணமாக ஆகாரம் அப்படின்னு இருக்கும். ஆகாரம் சமயத்துல வேலைக்கு ஆகார சமயத்துல ஆகாரம் வேணும். அந்த மாதிரி அந்தந்த சமயத்துல நமக்கு ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் வேணும், தூக்கம் வேணும்னா தூக்கம் வேணும். எது எது எப்பப்போ வேணுமோ அதுதான் அந்த சமயத்துல வேணும். விளையாட வேண்டிய சமயத்துல விளையாடணும். வேற ஏதாவது முக்கியமான ஏதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ப்ரோக்ராம்லாம் பாக்குறவங்களா இருக்கும் வச்சுக்கோங்க, அப்போ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்.
ஆனால் பகவத் கைங்கரிய பரர்களா இருக்கிறார்கள். கைங்கரியமே உத்தேசமாக கைங்கரிய பரர்களாக சிலர் இருக்கிறார்கள்லாம். அவர்களை போய் கேட்டால் அவளுக்கு ஏன் தெரியாது, தூக்கமும் தெரியாது, வேற நிகழ்ச்சிகளும் எதுவும் தெரியாது. இன்னைக்கு இன்னும் 10 நாளுக்கு தேசிய உற்சவம் ஆரம்பிச்சாச்சுன்னா 10 நாளைக்கு மொத்தமும் மறந்து போயிடும். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே என்ன கிடைக்கிறதோ அதையே சாப்பிட்டு அங்கேயே எங்கேயே இடம் கிடைச்சு அங்கேயே படுத்துட்டு இப்படியே இருந்தாதான் உற்சவம் நடக்கும். அதாவது என்ன கேட்டனா, இந்த மாதிரியான அந்தரங்க கைங்கரிய பரர்கள் சில பேர் இருந்தாதான் உற்சவம் ஒழுங்கா நடக்கும், இல்லாட்டா நடக்காது. ஒரு உற்சவங்கள்லாம் நல்லா விசேஷமா நடக்கணும்னா இந்த மாதிரி 10-20 பேர் இருப்பா. உழைக்கிற உழைப்பு அப்படி ஒரு ஆசையெல்லாம் மறந்துட்டும் ஆகாரத்தையெல்லாம் கூட மறந்து விட்டு அந்த கோயிலுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் 10-20 பேர் இருப்பார்கள். அதனுடைய பலனாகத்தான் 100 பேர்லாம் சேவிக்கிறார், 100,000 பேர் சேவிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தான். அப்ப அவர்களுக்கு இந்த ஆகாரமோ இன்னும் மற்ற லீல உபகரணங்கள் போக உபகரணங்கள் என்ன உண்டோ அதையெல்லாம் 2ஆம் பட்சமாக தள்ளி விட்டுட்டு திருமால், எல்லாமே திருமால் தான் அப்படின்னு உங்களுக்கு இது என்னன்னா எல்லாம் திருமால் தான். இன்னும் இன்னும் 10 நாளைக்கு ஒன்றும் கிடையாது. தூக்கமாவது இன்னும் 10 நாளைக்கு திருமால் தான், ஆகாரமாவது இன்னும் 10 நாளைக்கு திருமால் தான் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அந்த மாதிரி இவள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் தனித்தனியா இந்த லீல உபகரணங்கள்லாம் பார்த்தா அசக்கியமா இருக்கான் இவளுக்கு, அதை தாங்கிக்க முடியல. ஏன்னு கேட்டா பெருமாள் தான், அதனால என்ன பண்றான்னா இது எல்லாத்த காட்டிலும் எம்பெருமான் தான் அப்படின்னு இவள் நினைத்தபடினாலே இதெல்லாம் அசக்கியமாக இருக்கிறபடினாலே இவள் எல்லாத்தாலும் ஒன்றும் ரசமெல்லாம் சிவப்பதியை கண்டு அனுபவிக்கை. இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் எம்பெருமான் அனுபவிக்கிறதுலாம் எனக்கு எல்லாமே மொத்தமுமே இந்த லீலை அனுபவிக்கிறதுலாம் பெருமாளை அனுபவிக்கிறதா, எனக்கு ஆகாரமும் பெருமாள் தான் தூக்கமும் பெருமாள் தான் சொல்ற மாதிரி இவளுக்கு எல்லா கிளியோட விளையாடுறதாவது எல்லாமே எம்பெருமான அனுபவித்தல் தான் அப்படின்னு வெளியிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் சாட்சாத்ம அழகா சாதிக்கிற, இதுதான் பரம தாத்பரியம். இப்படியாக மனோரகமாக இருக்கும் இவளுக்கு, இப்படி இவளுக்கு எல்லாமே திருமால் அப்படிங்கிறதுக்கு தாத்பரியம். அப்புறம் திருநாமங்கள் கூவியழும், அப்படி இருக்கும்போது எம்பெருமான் வந்து முகம் கொடுக்கணும் இல்லையா. ஆனால் எம்பெருமான் முகம் கொடுக்காமையாலே இவள் எம்பெருமானுடைய திருநாமங்களையே ஓயாமல் கூவிக்கொண்டே இருக்கிறாள். தனக்கு சர்வவித போக்கியமான இருந்தவனை காண கிடையாவிட்டவாறு அவனுடைய திருநாமங்களையே அற்றி சர்வவித போக்கியமும் எம்பெருமான் தான் சொல்லும்போது அவனுக்கு கிடைக்கலையே, அதனால அவனுடைய திருநாமங்களையே அலற்றி கொண்டிருக்கிறாள். என் பாவை போய் நீ கண் பழன திருக்கோளூர்கே, என்னுடைய பெண்ணானவள் கண் பழன குளிர்ந்த வயல்வெளிகள், அதாவது ஜல சமிருத்தி இருக்கிறபடினாலே குளிர்ந்த வயல்வெளிகளான உடைய அந்த திருக்கோளூர்கே போகிறாள் இவள். அங்கே போய் என்ன பண்ண போகிறாள் அப்படிங்கிறது முதல் பாட்டிலே போனால் சொன்னால், 2வது பாட்டிலே போனவள் திரும்பி வருவாளோ என்று கேட்டால், 3வது பாட்டிலே அங்கே என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறார். அதாவது இங்கு இருந்த நாள் மற்றொன்று தாரகமாய் அங்கே போய் அவனாலே தரிக்க போனாலோ என்று கருத்து போய் இனி இத்திருநாம உச்சாரணம் இருக்க இசை விட்டு போய் அப்படின்னார். அதாவது இங்கே இங்கே எப்படி உயிர் தரித்திருந்தாள் அவள் அப்படின்னு பார்க்கலாம். எம்பெருமானை விட்டு பிரிந்து இருந்த இந்த நாயகியானவள் எப்படி உயிர் தரித்திருந்தாள்னா திருநாமத்தாலே உயிர் தரித்திருந்தாள். இப்போ இந்த திருநாமத்தையும் விட்டுட்டு மேயர் திருக்கோளூர் போயிட்டாள், அங்கு போய் அவள் எதனாலே தரிக்க போகிறாள் அப்படின்னு பார்க்கணும். கோவை வாய் துடிப்ப, கோவை பழம்போலே சிவந்திருக்கக்கூடிய அகரமானது துடிக்கும்படியாக மழை கொன்னொடு, மழை பொழிகிறா போலே கண்ணிலே ஜலம் பெருக அந்த கண்களோடு கூட என் செய்யும் கொலோ என்ன செய்வாளோ அப்படிங்கிறார். அவனை கண்டு சந்தோஷிப்பாளோ, அன்றைக்கே அவன் ஆதரியாமையாலே பின்னையும் துக்கி நிற்பாளோ, என் செய்யும் கொலோன்னு சந்தேகமா சொல்றபடினால இவள் சந்தோஷப்படுவாளா இல்ல துக்கத்திலே கஷ்டப்படுவாளா அப்படின்னு. அதாவது கோவை வாய் துடிப்ப மழை கண்ணுடுன்னு சொல்லும் போது பெரும்பாலும் இவருடைய துக்கத்தை சொல்றதா தான் இருக்கு. வாய் துடிக்கும் முடியாக மழை கண்ணோடு கூட இவள் கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்லும் முடியாகத்தான் இருக்கு. ஆனா கூட கஷ்டப்படுவாளோன்னு ஒரு சந்தேகமா சொல்றதுக்குனால சந்தேகம் சொன்னா ரெண்டு இருக்கணும் இல்லையோ, இப்படியோ அப்படியோ அப்படின்னு இருக்கணும் இல்லையோ. அதனால துக்கிப்பாரோ அல்லது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று அவள் சந்தோஷப்படுவாளோ அப்படின்னு அதையும் வச்சுக்கணும் இல்லையா. அப்போ என் பெண் பிள்ளை திருக்கோளூரிலே போய் புக்கு இனி தன்னுடைய மனோரகமெல்லாம் பரிபூர்ணமாம்படி இருக்குமோ அப்படின்னு, இது ஒரு அர்த்தம். அன்றியே தன்னுடைய கண்ணுள் நீரும் கண்ணில் நீரும் அழுகையுமேயாய் நிற்குமோ அப்படின்னு இரண்டாகும். ஒரு சந்தேகம் சொன்னா ரெண்டு பட்சம் இருக்கணும், இப்படியா அப்படியா என்பதாக இதை ஒண்ணு சொன்னா கூட இன்னொன்று வச்சுக்கணும். இதுல என் செய்யுங்களோ அப்படின்னு சொல்றபடினாலே சந்தேகப்பட்டு சொல்லுகிறார் என்பதாக தெரியுது. ஆக எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குமோ அங்க
இல்ல அங்கே போனாலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காதபடினாலே அவள் இதே தாபத்திலேயே அங்கேயும் பட்டுக்கொண்டு வெளியிருப்பாளோ தெரியவில்லையே, என்ன ஆகப் போகிறதோ என்பதாக இங்கே தாயார் சொல்லுகிறார். பாவை போய் இனி தன்பண திருக்கோளூர்க்கே கோவை வாய் துடிப்ப மழை கண்ணோடு என் செய்யும் கொலோ. ஒரு விதத்துல பார்த்தால் இன்னொரு அர்த்தம் கூட சொல்றா. அதாவது கண்ட ஜலம் இருந்தா துக்கம் தான் அர்த்தம் இல்லை, சுகமாயும் இருக்கலாம், ஆனந்த பாஷ்பம் அப்படின்னு இருக்கலாம், உதடுகள் துடித்தால் ஆனந்தத்தினாலேயும் இருக்கலாம். அப்போ அந்த ரீதியிலே ஆனந்தத்தினாலே இவள் வந்து நிரம்பி இருப்பாளா அல்லது சந்தோஷத்தினாலே நிரம்பி இருப்பாளோ என்ன செய்ய போகிறாளோ தெரியவில்லையே. இங்கே திருநாமத்தை சொல்லி தரித்து கொண்டு என்னுடைய கண் முன்னாடி நின்று கொண்டிருந்தவள் திருநாமத்தையும் விட்டு என்னையும் விட்டு போய்விட்டாலே என்ன ஆக போகிறோ என்பதா தாயாளுடைய ஒரு யோசனம். இங்கே கொள்ளை என்பர் குலோ குணம் மிக்கணள் என்பர் குலோ இல்லைவாய் பெண்டுகள் அயற்கேறி உள்ளாரும் இல்லே செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே மெல்லிடை நுடங்க இளமான் செல்லமே வினலே. என்னுடைய பெண்ணானவள் திருக்கோளூருக்கு போனாளே, செல்வம் மல்கி கிடந்தவன் எம்பெருமான், நல்ல சமிருத்தமான எம்பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு தன்னுடைய மெல்லியதான இடை வாடும்படியாக நடந்தே போயிருக்கிறாளே, இளமான் நடந்தே போயிருக்கிறாளே. இதை கேட்டு ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வார்களோ இதை பார்த்து. ஏன்னா மரியாதையெல்லாம் கடந்து இவள் போனாள் என்பதை இவளுக்கு ஒரு தோஷமாக சொல்வார்களா, அல்லது திருக்கோரூரிலே எம்பெருமானை சேவிக்கப் போகிறாள் அந்த அனுபவத்திலேயே நிறைந்திருக்கிறாள் என்பதாக அதை ஒரு குணமாக சொல்வார்களா, மகாதோஷமாக சொல்வார்களா, இல்ல மகா குணமாக சொல்வார்களா? ஊர்ல இருக்கிறவர்கள் எப்படி சொல்வார்கள்? ஏனென்றால் சில்லை வாய் பெண்டுகள் எல்லாரும் சில்லை வாய், நல்ல வாய் உடையவர்கள் கிடையாது. அதனால அவர்களுடைய வாயிலே தோஷத்தை சொல்லுவதையே பரம போக்கியமாக நினைக்கக்கூடியவர்கள் ஆயிற்று. சில்லைனா கலகம் இருக்கும், கலக வாய் அப்படின்னு. அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய தெருவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்கும்போது யார் என்ன சொல்ல போகிறார்களோ, ஆனால் இவளை இருந்து நான் இவளை பற்றிய பழி சொல்லியும் கேட்க வேண்டியிருக்குமே என்பதாக தாயாருடைய ஒரு துக்கம். இங்கே அவர்கள் என்ன சொல்வார்கள் அழகா முதல்வர் என்று சொல்றார். கொள்ளை என்பர் கொலோ குணம் மிக்கணல் என்பர் கொலோ, என்னதான் சொல்வார்களோ இங்க இருக்கிறவர்கள். கொள்ளை அப்படின்னா தாண்டினவன் அர்த்தம். நமக்கே எல்லை கொள்ளைன்னு சொல்ற முடியும், கொள்ளைன்னா எல்லையை தாண்டினதுதான் கொள்ளை. நம்ம கிரகத்திலேயே கொள்ளைன்னு சொல்ற முடியும், நான் ஆற்றை தாண்டி பின்பக்கம் இருக்கிறதுக்கு கொள்ளை அப்படின்னு. கொள்ளை புறத்தில் நின்றும் அப்படின்னு பெரிய திரும்பி வரும். அந்த மாதிரியாக எல்லையை தாண்டி அப்புறம் இருப்பதற்கு கொள்ளை என்பதாக கேட்டார். இவள் எல்லையை தாண்டி போனால், பெண்களுக்கான எல்லையை தாண்டி போனால், ஒரு பெண் குழந்தைக்கான எல்லையை தாண்டி போனால் என்பதாக இவருடைய செயலை சொல்லும் போது மரியாதையை கடந்தால் என்று லோகத்தார் இவளுக்கு குற்றமாக சொல்லுவாரோ, இவளுக்கு ஒரு தோஷத்தை சொல்லந்தான காத்துட்டு இருக்கா. லோகமானது எல்லார்கிட்டையுமே ஒரு தோஷத்தை சொல்லணும்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் எல்லாருக்குமே யார்கிட்ட என்ன தோஷத்தை சொல்லலாம் அப்படின்னே காத்திருந்திருக்காள். அதுவே தான் பரம போக்கியம் என்பதாக இருக்கிறவர்கள் தோஷத்தை சொல்லாமல் விடுவார்கள் அவர்கள். அதனால அது ஒரு தோஷமாக பார்க்கிறவர்கள் தோஷமாக சொல்வார்கள். கொள்ளை என்பர் கொலோ குணம் மிக்கணல் என்பர் கொலோ, இல்லை சில பேர் வந்து குணம் மிக்கவள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல குணத்தை உடையவள் என்கிட்ட திருக்கோளூர் எம்பெருமான் கிட்ட இப்படி ஒரு அபினிவேசம் வைத்திருக்கிறார்கள். என்ன என்ன வேற யாராவது நினைத்தாளா, வேற இவன் அவனுக்கு கண்டவன் நினைத்தாளா, எம்பெருமானைத்தானே நினைத்திருக்காள். ஓ சீதா பிராட்டி இல்லையா, ருக்மிணி பிராட்டியார் இல்லையா, ஆயிரம் குல பெண்கள் எல்லாம் இல்லையா, அவரெல்லாம் காண்பித்த தர்மம் தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அந்த ரீதியிலே திருக்கோளூர் எம்பெருமான் கிட்ட இப்படி ஒரு அபினிவேசத்தோடு கூட ஒரு பெண் பிள்ளை ஒருத்தி இருக்கிறாளே என்பதை இவளுடைய மகாகுணமாக சொல்லணும். உண்மையில பார்த்தா சாதாரண குணமாக சொல்ல முடியாது, இது ஒரு மகாகுணம், மகா யோகிகளுக்கு வரக்கூடிய குணம் மாதிரி ஒரு பெண்ணுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு குணம் எல்லாம் இருக்கே என்பதாக இதை ஆச்சரியப்பட்டு சொல்லணும். அதான் பிள்ளான் அழகா சொல்ற, மரியாதையை கடந்தாள் என்று லோகத்தார் இவளுக்கு குற்றமாக சொல்லுவாரோ, அன்றைய திருக்கோளூரிலே ஒருத்திக்குள்ள அபினிவேசம் இருக்கும்படி
என்று மகாகுணமாக சொல்லுவாரோ? இதுமே சொல்றவாளுடைய ஒரு எண்ணத்தை பொறுத்து இருக்கு. அப்படிதான் இனி வரைக்கும் நாம பாக்குறோம். இன்னைக்கும் கூட ஒரு கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்றவாளையே கூட ஜனங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு விதமா தான் சொல்றாங்க. சில பேர் ஆமா இவன் கோயிலுக்கு போய் என்ன பண்றது, இதோ ஒன்றும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி அதையே ஒரு தோஷமாக கற்பிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கா. இதை செய்யணும்னா இதை விட்டான், அதை செய்யணும்னா அதை விட்டான், ஏதோ பண்ணா கோயில் கோயிலும் கட்டின்றது பைத்தியம் மாதிரி அப்படின்வா. இன்னும் சில பேர் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய சிறந்தை அப்படின்னு சொல்றவா வந்து உண்மை சொல்றவாளுடைய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதாவது என்ன கேட்டானா, சொல்றவாளுடைய ஒரு திருஷ்டி ஒரு பார்வை அதை அனுசரித்து அது குணமாகவோ துணமாகவோ தோஷமாகவோ வார்த்தைங்கிறது வெளியிடுவார். இந்த பெண்ணை ரெண்டு பேரும் யார் வேணா எப்படி வேணா சொல்லலாம், லோக மரியாதையை கடந்தாள்னு தோஷத்தை சொல்லலாம், இல்ல குணமாக சொல்லலாம். கொள்ளை என்பவர்களோ குணம் மிக்கணல் என்பவர்களோ ஏதாவது சொல்லுவாள்னா அவள் ஒன்றும் சொல்லாம இருக்க கூடாதோ. இப்ப என்ன பண்ணா என்ன அப்படின்னு கேட்டா, சில்லை வாய் பெண்டுகள் அயற்கேறி உள்ளாரும் என்ன சில்லை வாய் பெண்டுகள், வாயே அப்படிதான் வாயே தோஷம் சொல்லுவதற்காக அதற்காகவே இருக்கக்கூடிய வாய் அப்படின்னு நினைச்சிருக்கேன். எம்பெருமான் நமக்கு வாய் கொடுத்தது இந்த மாதிரியாக நாலு பேரை பத்தி நாலு விதமாக பேசுவதற்காக கலகம் பண்ணுவதற்காக அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர்கள் அதையே தான் செஞ்சு போயாமல் ஊரா வல்வினையேன் ஊரார் உகப்பதேயாயினேன் அப்படின்னு ஒரு சிறிய திருமடல்ல எம்பெருமானை பத்தியே நினைச்சு கண்ணனை பத்தியே பேசி 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 கண்ணனுக்காகவே மடல் ஊறணும்னு ஆரம்பித்து நான் கண்ணனையே மனசால் நினைத்திருக்கேன், கண்ணனை தவிர வேறு வேறையும் விரும்ப மாட்டேன், கண்ணனையே விவாகம் செய்து கொள்வேன் இப்படிலாம் நினைத்து கொண்டு கண்ணனுக்காக மடல் ஊறுகிறேன் இவள் ஆரம்பிச்சா என்ன ஆகும் கேட்டா, ஊராறு உகப்பதே ஆயினே ஊர்ல இருக்கா மொத்த பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னா. ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது இல்லையோ, இல்லாட்டா எது பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து நாயக்கையானவர் இப்படிலாம் இருந்தா ஐயோ இந்த பெண் என்ன இப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பேச ஆரம்பிச்சா ஒரு பத்து நாள் போகும் அழகா. அதனால் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை நல்ல விஷயமாக நான் ஆகிவிட்டேன், அவர்களுக்கு எனக்கு பிடிக்கவில்லைன்னு அங்கே சொல்கிறார். அந்த மாதிரி ரீதியில் செல்லை வாய் பெண்டுகள் கலகம் பண்ணுவது தன்னுடைய வாயினுடைய பிரயோஜனம் என்பதாக நினைக்கக்கூடிய பெண்கள் இதை சொல்லலாம். அயற்கேறி உள்ளாரும் இல்லே, இங்கே இருப்பவர்கள் மாத்திரமல்ல வெளியில் இருப்பவர்கள் வேற ஊரிலே பக்கத்து ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா அயற்கேறினா பக்கத்து இடம் அப்படின்னு அர்த்தம். அசல் தெருவிலே இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லலாம், அதனால செல்லை வாய்ப்புன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறவர்களும் இன்னும் அயற்கேறின்னா பக்கத்தில் இருக்கா என்ன சொல்லுவாங்க இவர்கள் தெரிஞ்சு போச்சு. இதுதான் சொல்ல போற மற்றவருக்காக இதுதான் சொல்லுவா போல இருக்கு அப்படிங்கிற ஒரு வழியா முடிவு பண்ணிட்டான். இல்லைன்னா ஐயோ அர்த்தம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்பதாக தாயார் கஷ்டப்படுகிறார். நான் இதையெல்லாம் கேட்கணும், இவளை விட்டு பிரிந்த துக்கம் போராது என்பதாக அதுக்கு மேலே இவளை பற்றி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கணும் என்பதாக. செல்லைவாய் பெண்டுகள் அயற்சேரியுள்ள ஆறும் கொள்ளை என்பருக்குலோ குணம் மிக்கணல் என்பருக்குலோ அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே, நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூட திருக்கோளூரில் இருக்கக்கூடிய உத்யானாத ஐஸ்வர்யங்கள் இன்னும் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் மேலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாமோட கூட அவனுடைய ஔதாரியா சௌந்தர்யாதிகள்லாம் பிரகாசிக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிடந்த திருக்கோளூர்க்கே மெல்லிடையினோட அங்க இளமான் செல்லமே வினலே விழுகிறது அங்கே போனாலே அப்படின்னும் போது வெள்ளிடை நுழங்க அப்படிங்கிற வெள்ளியதான இடை போகும்படியாக அடங்கி போகும்படியாக, அதாவது அவ்வளவு தூரம் நடந்து போகணும் இல்லையா, நடந்து போவதற்கு கூட சக்தி கிடையாது இவளுடைய சரீரத்தில் அப்படி இருக்க இவள் எப்படி நடந்து போகிறாள் அப்படின்னு அதை நினைச்சு ஒரு கஷ்டப்படுறாள் இவள். கவன ஆயாசத்தாலே சுவன போகுவைத்து மேவினல் போக ஆசைப்பட்டால் தன்னுடைய அவயவ தௌர்பல்யத்தையும் பாராதே அத்தியாதரத்தோடே போனால் நம்மளால போக முடியுமோ, அவ்வளவு தூரம் நடந்தெல்லாம் போகுவதற்கு நம்மளுடைய மேனி தாங்காதே அப்படின்னு அதையெல்லாம் நினைக்காமல் இப்படியாவது நடந்து போகணும் அப்படின்னு இடுப்பு வலித்தாலும் கால் வலித்தால் நடந்து போகணும் என்பதாக கிளம்பி போகிறாளே அப்படின்னு சொல்றேன். வெள்ளிடையினோட அங்க இளமான் செல்லமே வினலே இல்லன்னு ஒன்று சொல்ற, பரகதமான குணத்தையும் தோஷமாகவே காண்கிற தோஷ சுபாவம் இருந்தபடியேன் என்று இன்னாதாகிறாள் அப்படிங்கிற, அதாவது குணத்தை கூட தோஷமாக சொல்லுவார்கள் லோகத்தில் இருக்கிறவர்கள், அதை நினைச்சு தாயார் வருந்துகிறாளாம்.
உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. குணமா இருந்தா என்ன, தோஷமா இருந்தா என்ன, உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த விஷயம் புரியல, அந்த விஷயம் புரியல அப்படின்னு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் உலகமானது குணத்தையும் தோஷமாக பார்ப்பதற்கே நோக்கமுடையதாக பெரும்பாலும் இருக்கிறது. எம்பெருமானுக்கு நேர் எதிராக இருக்கிறது. எம்பெருமான் வந்து தோஷத்தை கூட தோஷம் இல்லை நினைக்கிறார் அவர். அது சிலதெல்லாம் அப்படி பரபுணேஷ தோஷம் பத்தினா அசூயான் பெயர் இருக்க. அசூயானா என்னன்னு கேட்டா, இன்னொருத்தர் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தான்னா அவருடைய உயர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாமல் அதையே தாழ்மையாக நினைத்து இவருக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது முதலானதெல்லாம் குணேஷு தோஷ ஆவிஷ்காரம். அசூயை வந்தவனா என்ன பண்ணுவான் கேட்டான். அவர்கிட்ட ஏதாவது குணம் இருந்தா அதையே குணமாக்க மாட்டான். ஆமா என்ன பண்ண செஞ்சுட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல தோஷத்தை எல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா ஒண்ணு வேண்டாம், நாச்சியார் சொல்ற மாதிரி குரலை சென்றோதோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. குரலை அப்படின்னா ஒருவர் இந்த மாதிரியான தீய வார்த்தைகள், மற்றவரை பற்றியான வார்த்தைகள், அதை சென்று ஓதும் அப்படிங்கிறார். போய் இங்கிருந்து வேற இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போகிறதே இதை சொல்லுவதற்காக தான், இந்த தீ குரலையை சொல்லுவதற்கு அப்படின்னு சில பேர் போய் இந்த கழிவு அந்த காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாச்சியார் அங்கே விழிச்சுக்கிறார். இந்த மாதிரி ரீதியில உலகத்தினுடைய லோகத்தினுடைய ஒரு சுபாவம் இது இருக்கு. அதனால் அவர்கள்லாம் இதை என்ன சொல்ல போகிறார்களோ என்னவோ தெரியலையே என்பதாக சொல்லுகிறார். அப்போ தாயாருக்கு என்ன கஷ்டம் கேட்டனா, இவள் நடந்து போன கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு மேலாக இவளுடைய வார்த்தை இவளை பற்றி உலகத்தார் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் நாம் கேட்க வேண்டுமே என்பதாக அதையும் நினைத்து தாயார் கஷ்டப்படுகிறார் அப்படின்னு இப்போ இந்த பாசுரத்தில் பார்த்தேன். இதுக்கு வந்து தாத்பரியசாமி ஸ்லோகம் பாரம்யாத் பவ்ய பாவாத் சரகதிஹித முகைஹி ஸ்ரீசதைஸ்வரிய பூம்னா ஸ்நேஹித்வேனாபிரூப்யாத் ஸ்ரிய பரவசதா சர்வலோகே சதாத்ஜீஹி ஹித்யாதே ராதிஹேதும் உரமதனமத யாஹரத் சம்ஸ்ரிதானாம் வேதான் ஆகஸ்த்ய பாஷா வபுஷ உததரத் ஸ்ரேயசே தேஹி நாம்யஹா. உலகத்திலே மனுஷர்களாக தமிழ் மறையை வேதத்துடைய பரம தாத்பரியத்தை தமிழிலே ஆச்சரியமாக அருளி செய்த சுவாமி நம்மாழ்வார் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்லும்போது, எம்பெருமான் தாரக போஷக போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்ற முதல் பாசுரத்துல பாரம்யான் பவ்ய பாவா அது அப்படின்னு கண்ணன் எம்பெருமான் சொல்ற மாதிரி சர்வலோக நிர்வாகத்தனான எம்பெருமான் ரொம்ப சௌலபியத்தோடு கூட இங்கே வந்து அவதாரம் பண்ணாங்கிற விஷயத்தை சொன்னார். சிறகு அதிதி தமுகி அப்படின்னு இரண்டாவது பாசுரத்துல சிறக்கு அப்படின்னா மாலை, அதான் தார் அப்படின்னு சொன்ன பேரும் தார்களுமே பிதற்றி அப்படின்னு சொன்ன ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்றின்னு சொல்ற மாதிரி இது சிறகு அபிஹீதம். என்ன தாரை சொல்லுவது, மாலையை சொல்லுவது, திருவாபரணத்தை சொல்லுவது, நாமத்தை சொல்லுவது, இந்த மாதிரியாக இந்த முகங்களினாலே முதலானதாலே என்பதாக அர்த்தம். சிறகு அபிஹித முகைஹி அபிஹிதம் அப்படின்னா அபிதானம்னு அர்த்தம் வச்சுக்கணும், சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இங்கே சிறகு அபிஹிதம் அப்படின்னா இதை சொல்லுதல், மாலையை சொல்லுதல், திருவாபரணத்தை சொல்லுதல், திருநாமத்தை சொல்லுதல் முதலான வார்த்தைகள்னாலே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. முகைகினா இத்தியாதி, இது மாத்திரம் இல்லை இன்னும் என்னென்ன இருக்கோ இந்த மாதிரி வார்த்தைகளினாலே அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வார்த்தைகளினாலே எம்பெருமார் வந்து தாரக போஷக போதியமாக இருக்கான் இந்த அர்த்தம். அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லியே இவர்கள் தெரிக்கிறார்கள். ஆனப்படினால திருக்கோளூருக்கு போகாமல் இங்கே இருக்கும்போது இவளுக்கு தாரகமாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருநாமம். திருக்கோளூருக்கு போன பின்பு அங்கு போகும்போது இவளுக்கு தாரகமாக இருக்கிறது என்னன்னு கேட்டானா, திருக்கோளூருக்கு போகிறோம் என்கிற நினைவும் திருக்கோளூர் எங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த கேள்வி கேட்பதும் அதுவும் இவளுக்கு தாரகமாக. திருக்கோளூருக்கு போன பின்பு என்ன தாரகம்னா திருக்கோளூரே தாரகம், அல்ல அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானே தாரகம். இப்படி எல்லா விதமும் எந்திரமான் சம்பந்தப்பட்டதே தாரகமாக இவள் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற சொல்றது தானே. அந்த எந்திரமான் தாரகமாக இருந்தால் சில சமயம் அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், அவனுடைய திரு தார்களை பற்றி சொல்லுதல், அவனுடைய திரு ஆயுதங்களை பற்றி சொல்லுதல், இதையெல்லாம் கொண்டே எந்திரமான் வந்து இவர்களை இவர்களுக்கு தாரகமாக ஆகிறான் அப்படிங்கிறதை இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். சிறகு அதிகி தமுகைகி மூன்றாவது பாசுரத்திலே ஸ்ரீசத ஐஸ்வரிய பூம்னா ஸ்ரீசதா அப்படின்னா ஸ்ரீசன் அப்படின்னா திருமான் அப்படின்னு அர்த்தம். திருமானாக இருக்கிறபடினாலே அப்படின்னு அர்த்தம். செல்வம் மல்கி அவன் கிடந்த
அப்படின்னு மூன்றாவது பாசத்தில் சொல்லும்போது திருமால் அப்படின்னு வருது. திருமால் திருக்கோடு கோவை பூங்குழிகள் பந்துகோதை பொம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூறியதும் என்பதாக, எம்பெருமானுடைய திருநாமங்களையே அவை கூறியிருக்கும், அதுவும் திருமால் திருநாமங்கள்னு பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுடைய திருநாமங்களே கூறியிருக்கும்னு பிள்ளாம் சொன்னதை கூட நம்ம பார்த்தோம். அந்த ரீதியில ஸ்ரீ சதா அப்படின்னா திருமாலாக இருக்கான், ஐஸ்வர்ய பூம்னா ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு செல்வம் மல்லிகை அவன் கிடந்தான். நாலாவது பாட்டில் செல்வம் மல்லிகை அவன் கிடந்த திருக்கோள் இருக்கு என்பதாக முக்கியமான விஷயம். எம்பெருமான் தாரக போஷக போக்கியமா இருக்கும்போது அவன் திருமாலாக இருந்து தாரக போஷக போக்கியனாக இருக்கான் அப்படின்னு அதுதான் சொல்லும்போது, பூவை பூம்புட்டில்கள் முதலானதை எல்லாம் இவள் அனுபவிப்பதும் திருமாலை அதாவது திவ்ய தம்பதிகளை அனுபவிப்பதும் ஒன்றாக இவள் நினைக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட நினைவை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். நாலாவதுல ஐஸ்வர்யம் அதிகமாக, ஐஸ்வர்ய பூம்னா ஐஸ்வர்ய ஆதிக்கம், ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கு அப்படின்னாலே செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர் அப்படின்னு சொல்றபடினாலேயும் அவன் வந்து எம்பெருமான் தாரக போஷக போக்கியமாக இருக்கான். அப்படி இருக்கிற திருக்கோளும் தானே இவள் போனோம்னு சொல்லிட்டு இவள் இங்கிருந்து கிடந்து போயிருக்கிறாள் என்பதாக, எம்பெருமானே தாரக போஷக போக்கியமாக இருப்பதற்கு இவையெல்லாம் காரணங்களாக இந்த பாசகங்களிலே சொல்லப்பட்டன என்பதாக நாம் பார்ப்போம். அப்படியாக எம்பெருமானுடைய விசேஷமான குணத்தை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் நமக்கு தமிழ் மறையிலே அருள் செய்தார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.